ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி பற்றி தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னிஸ் ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் தான் ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் அதிகமாகவே. பட் இப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா நியூ ஓடிடி பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் டாப் 10 பெரிய பெரிய படங்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிஸ் எல்லாம் ஓடிடியில் வேறு லெவல் ஹிட் ஆகுதா, இல்லை அமேசான் ப்ரைம் ஹாட் ஸ்டார் உங்களுக்கு ஈக்குவலாக வருதா பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எந்தெந்த படம் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இந்த 10 மூவியும் சோனிலே வாங்கிட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட் என்னென்ன மூவி பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி. இந்த மூவி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வேற ரோல் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு சோஷியல் மெசேஜ் படமாகவும் இருந்தது. இந்த மூவி வந்து ஜூன் மந்த் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க சோனி லைவில். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாயி, விஜய் சேர்த்து ஆக்டிங்கில் வர வர படம். இந்த மூவியும் சோனி லைவ் வாங்கிட்டாங்க. தேர்ட் மூவி என்ன பார்த்தீங்கன்னா லாபம். இந்த மூவி விஜய் சேர்த்து ஆக்டிங்கில் வர வர படம். இந்த மூவி சோனி லைவ் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் இந்த மூணு மூவியுமே ஜூலை ஜூன் ரிலீஸ் ஆக போகுது. ஃபோர்த் என்ன மூவி பார்த்தீங்கன்னா கூடியில் ஒருவர். இது விஜய் ஆண்டினில் ஆக்டிங்கில் வர போகிற படம். இந்த மூவி சூழ்நிலை வாங்கிட்டாங்க. இது என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஹீரோஸ் உடைய மூவிஸை சொல்லி அட்ராக்ட் பண்ணி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் மூவி என்ன பார்த்தீங்கன்னா பார்டர். இந்த மூவி வந்து அருண் விஜய் ஆக்டிங்கில் வர வரைய படம். இந்த மூவியும் சூழ்நிலை வாங்கிட்டாங்க. சிக்ஸ்த்து நெட்ரிக்கன் நம்ம நைன்த் ஆக்டிங்கில் வர போகிற படம். டிஸ்னி ஷார்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்காதான் இருந்தாங்க, பட் இந்த சூழ்நிலையை வாங்கிட்டாங்க. செவன்த் மூவி என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம அர்பன் சிங் ஆக்டிங்கில் வர போகிற படம். இந்த மூவி வேறு வேறு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிங்க. ட்ரெய்லர் வேறு லோல் வேறு லோல் போயிருந்துச்சு இந்த ட்ரெய்லர். பட் இந்த மூவி வந்து சூழ்நிலை வாங்கிட்டாங்க. பட் இதெல்லாம் வாங்கிட்டாங்க. பட் ரிலீஸ் டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணல. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் போடலாம். எயித் மூவி என்ன பார்த்தீங்கன்னா முரகா சிப்ஸ். நம்ம சாந்தனு ஆக்டிங்கில் அதுல்யா ஆக்டிங்கில் வர வர படம் தான் முரகா சிப்ஸ். இந்த மூவி வந்து ரெண்டு சாங் ரிலீஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிட்டு ஹிட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி சூழ்நிலை வாங்கிட்டாங்க. நைன்த் மூவி தள்ளி போகாது, அதர் ஆக்டிங்கில் வர வர படம். இந்த மூவியும் சூழ்நிலை தான் வாங்கினாங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா 10th மூவி தான் வேறு லெவல் டிஸ்னஸ் ஹாட் ஸ்டார் கிட்ட இருந்து இந்த சூழ்நிலைக்கு மாற்றப்பட்டது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கசரத் அப்புறம் இந்த மூவி வந்து வேறு லெவல் எக்ஸ்பிரேஷன் கிரியேட். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் 4 டேரக்டர் இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிருஷ்ணன், வெங்கட் பிரபு, ஹரிஷ் கல்யாண், சாந்தனு, பிரியா பவானி சங்கர், ரிஜினா, வேறு நட்சத்திர பட்டாலுமே இருக்காங்க இந்த மூவியில். ஒரு எக்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கசட்ட தப்புற மூவி தான். இந்த 10 மூவி மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் சூனி லைவில் ஆட் ஆயிருக்கு. இது எல்லாமே அஃபிஷியலாக வந்தது இந்த 10 மூவி. ஸோ அதனால் இந்த வீடியோவை போடுறேன். அன்அஃபிஷியல்ஸ் நிறையவே இருக்குது இது நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு. பேசிக்கலி ஜூன் ஜூலை தான் இந்த மூவிஸில் ரிலீஸ் ஆகப்போகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டூன், ஸ்டே சேஃப்.